வணக்கம் வியூஸ் வெல்கம் பேக் டு ஃபோன் ஆதமோ. இன்னைக்கு தேதி August 4, 2022. இது டிவிடி எபிசோட் 912. ஃபர்ஸ்ட் நியூஸ், OnePlus 10T லான்ச் ஆயிடுச்சு. 50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. ஒரு இது ஒரு காம்படிட்டிவான பிரைஸ் சொல்ல முடியுமா? இல்ல iQOO 90 அதே பிரைஸ், 50,000. கிளாஸ் தானா? ஆனா பாக்குறதுக்கு வந்து இந்த ஜேட் கிரீன், நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஃபுல்லா பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கிளாஸியா இருக்கு. அது வந்து ஏதோ சாண்ட் மாதிரி நிறைய கோட்டிங், 4 லேயர் கோட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்களா. ஆனா இந்த இந்த ஜேட் கிரீன் கலர் தான் கொஞ்சம் ரொம்ப சீப்பா மாதிரி இருக்கும். வந்து இந்த பிளாக், மேட் பிளாக் கொடுத்துருக்கலாம். சரி, வேற அது தவிர வந்து 8+ Gen 1 நம்ம ஆல்ரெடி மெயின் அப்டேட். அது தவிர அந்த கூலிங் சிஸ்டம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். வேப்பர் சேம்பர் கூலிங் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். பெரிய டோட்டல் கூலிங் ஏரியா இருக்கு. இது கிரையோ வெலாசிட்டி வேப்பர் சேம்பரு, அப்புறம் 3D கேபிடல் டிஸ்ட்ரிபியூஷன், இது நிறைய இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட பெஸ்ட் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுலே. 10 ப்ரோவோட பெஸ்ட் கூலிங் சிஸ்டம் இதுதான். காமெடி என்னன்னா, 10 ப்ரோ தான் ஹாட்டர் சிப்பு, இது கொஞ்சம் எஃபிஷியன்ட் சிப்பு. இந்த சிப்புக்கு 8+ சாரி வேப்பர் சேம்பர் கூலிங் நல்லா வச்சிருக்காங்க. ஏன்னா இது 90 நிறைய வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜி கூட இருக்கு. ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது தெரியல. நம்ம கேமிங் வந்தாலும் தெரியும், இப்போ ஃபோன் வந்து வருண் கிட்ட இருக்கு யூஎஸ்ல இவெண்ட் அட்டன் பண்ணி. ஸோ நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்லையே. அதே பர்ஃபார்மன்ஸ் OnePlus கிடைக்குமா நம்ம கேமிங் வீடியோல, அது பாக்கலாம். சரி, வேற என்ன வந்து இந்த இதை தூக்கிட்டாங்க, எல்லாருமே வந்து இவ்வளவு பிளாக்ஷிப் போன்ஸ்ல போய் அலஸ்ட்ல தூக்கி, அதுக்கு இதுதான் கதை சொல்றாங்க. நாங்க வந்து பெரிய பேட்டரி போட்டிருக்கோம். அதே கேமரா, அதே ஸ்கிரீன், அதே 150 வாட் சார்ஜிங், பேட்டரி வந்து அதுல 4500 இருக்கு. இதுல வந்து 4800 இருக்கு. ஆனா இதுல 80 வாட் சார்ஜிங் வேரியன்ட்லாம் இல்ல, டைரக்டா 160 வாட் வேரியன்ட் மட்டும் தான் இருக்கு. 160 வாட் சார்ஜர், 150 வாட் சார்ஜிங் ரேட் இருக்கும் மேக்ஸிமம். இது இப்போ ஆனா இதுல இருக்காங்க. முன்னாடி மாதிரி இல்ல, OnePlus வந்து பேண்ட்ஸ் கொடுக்கறதுல திருந்திட்டாங்க. அதுவும் ஹை எண்ட் போன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நிறைய மாடல்ஸ் இருக்கு. சோ 50,000 வந்து 16 GB வரைக்கும் போயிருக்காங்க. சரி, ஸோ அது தவிர லான்ச் ஆஃபர்ஸ் எதுவும் நிறைய, அந்த எஸ்பி கார்டு அந்த இதுக்கெலாம் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து இது வந்து ஆல்ரெடி ப்ரீ ஆர்டரில் இருக்கு.
சேல் வந்து ஆகஸ்ட் 6th வந்து சேலுக்கு போகும். நேற்று நைட் எப்படி ஆர்டர் ஆயிடுச்சு. ஓ ஓகே, ஒரு நாள் ரெண்டு நாள்ல சேலுக்கு போதா? ஓகே, இது குளோபலா இந்தியாவில் கூட அப்படியே ஃபுல் சேலா போகுது. ஓகே, வேற அப்புறம் அந்த வாட்டர் வேப்பர் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ரீஅப்சர்வ் பண்ணுவாங்க அட்மாஸ்பியர்லேருந்து. ஸோ பேசிக்கலி ரீயூஸ் பண்ணலாம், இது ஒன் டைம் யூஸ் மாதிரி இல்லை, ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் ஃபோனில் எவ்வளோ கூலிங் வரும்னு சொல்கிறாங்க? ஸோ இது இவங்க வந்து டெஸ்ட் பண்ணாங்களாம். ஜென்ஷன் இம்பேக்ட் வந்து 1 hour 25 degrees 60 hertz வந்து ஆடும்போது டெம்பரேச்சர் ட்ராப் வந்து 2.3 degrees வந்து கம்மியாச்சு. ஆனால் அந்த 2.3 degrees வச்சு த்ராட்லிங் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லை த்ராட்லிங் இல்லை அது தெரில. ஏன்னா 2.3 degrees கம்மியாவது நல்ல விஷயம், அது வெறும் பேக்சிங் கூலிங் வச்சு நல்லதான். ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இல்லைனா எதுக்கு வைக்கிறாங்க? நிறைய பேர் கூலிங் ஃபேன் போட்டே சில போன் எல்லாம் கூலிங் ஆக மாட்டேங்குது, அது வேற, அது அவ்வளவு இது. ஆனா 8+1 Gen 1 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க, அது iQOO 90 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை வச்சு அதுக்காக இந்த மாதிரி கூலிங் வேணுமா தெரியல. இது செப்பரேட்டான ஒரு கேஸ்ல, அதுக்கு எவ்வளவு காசுன்னு சொல்லுங்க. 1499 அப்படி சொல்லிட்டு போய் டெஸ்ட் பண்ணாத. 799 அந்த கேஸ், அதோட டெம்பர் கிளாஸ் வந்து இருக்கு. 999 வந்து கம்பெனிஸே டெம்பர் கிளாஸ் இப்போ விற்கிறாங்க. இப்போ ஒன் பிளஸ் நிறைய போன்ஸ் கூட இப்போ அதுவும் 999 தான். யூஸ்வலா எல்லாரும் தேர்ட் பார்ட்டிஸா வாங்குறவங்க அமேசான்ல பிளிப்கார்ட்ல இருந்து வாங்குறவங்க இப்போ அவங்களே ஆபீஷியல் விற்கிறாங்க. ஆனா 999 rupees ஒரு டெம்பர் கிளாஸ்க்கா? 3D டெம்பர் கிளாஸ் எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும் போன்ல, எந்த வித இதுவுமே இருக்காது, இஷ்யூஸுமே இருக்காது. நீங்க தேர்ட் பார்ட்டி வாங்கினீங்கன்னா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், நாங்க வந்து அபிஷியலா விக்கிறோம். ஏதாவது தேர்ட் பார்ட்டியில வாங்கிட்டு இஷ்யூஸ் இருந்துச்சா திருப்பி ரீப்ளேஸ் பண்ணலாம் அந்த 999 காசுக்கு வாங்கும் போது. எதுக்கு ஒரு 299-399 rupees ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கினா நல்லா இருக்குமே. ஐடென்டிட்டியே போச்சு. OxygenOS 13 வேலையே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு இதெல்லாம் வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சாங்க இவெண்ட்ல. இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா? நான் ஸ்கைல பார்த்து கூட ப்ளூ தானே வரும். சோ உங்க வாட்டர் எல்லாம் இருக்கு பாரு, எல்லா இடத்துலயும் வாட்டர் வாட்டரா இருக்கா? அந்த அதோட வேவ்ஸ் அதெல்லாம் இருக்கா? மினிமலிஸ்டிக் ஐகான்ஸ் இருக்கா, அனிமேஷன்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுல.
இருக்கும் OnePlus லேபரேட்டரி அது ஆப்போட லேபரேட்டரியும் சொல்றாங்க. சோ அத தவிர வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல வந்து இப்போ ஸ்பாட்டிஃபையோட இது வரும். ஓ இன்டகிரேஷன் இருக்கா? இதோட நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணி இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அத தவிர லாக் ஸ்கிரீன்லயே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் ஸ்பாட்டிஃபைல இருந்து அதெல்லாம் வரும். சரி ஆப்பிள் மியூசிக் இல்லையா? இல்லையாமே. ஆப்பிள் மியூசிக் ஆண்ட்ராய்டு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. சரி 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 அடுத்து ஸோ அதுக்கு அடுத்து வந்து பிட்மோஜி அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து லாக் ஸ்கிரீன்ல இது பண்ணும். இது கலர் வைஸ் தானே? சரி வேற. ஸோ அதை தவிர குவாலிட்டி ஆஃப் லைஃப் டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் ஸோ ஸ்மார்ட் லான்ச்சர் ஸோ இது வந்து பெட்டர் எஃபிஷியன்சி இந்த இருக்குமா லான்ச்சரில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஸ்மார்ட் லான்ச்சர் வந்து ஸ்மார்ட் டூல் பார், ஹைப்பர் பூஸ்ட் கேமிங்கு இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கலர் வைஸ் ஃபீச்சர்ஸ் ஹைப்பர் பூஸ்ட் கேமிங் இன்ஜின் அப்புறம் ஸ்பேஷியல் ஆடியோ அண்ட் டால்பி அட்மாஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸ்பேஷியல் ஆடியோ நாங்க வந்து இன்டகிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஃபாஸ்ட் பேரும் இருக்கு. ஸோ இவங்க வந்து இது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ் தானே? இல்ல ஹெட்போன் ஸ்மார்ட் டிவிஸ் கூட எல்லாம் வந்து அப்படியே இதுவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குவா இல்ல என்னன்னு தெரியல, சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்ட்ராய்டு கூட ஃபாஸ்ட் பேர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆனா கூகுளுக்கு இது கிரெடிட் கொடுக்கல, ஆண்ட்ராய்டு பேரே இல்ல, நாங்க தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ ஆடியோ சுவிட்ச் இருக்குமா? ஸோ ஒன் டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ் சுவிச் பண்றதுக்கு ஆடியோ சுவிட்ச், இதுவும் ஆண்ட்ராய்டு டிவைஸ் இதாக இதுதான். நியர்பை ஷேர் ஆப் ஸ்ட்ரீமிங் இதுவும் ஆண்ட்ராய்டோட தான். அப்புறம் அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி. ஸோ இது வந்து செக்யூரிட்டி பழைய இதை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வைஃபை இதெல்லாம் வந்து செக்யூர்டாக இருக்கும். அதோட ப்ரைவேசி F2.0. ஸோ இது வந்து டேட்டா டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் பெட்டரான ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டர் திஸ் இயர் தான் 10T. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நாட் 2ல இருந்தெல்லாம் வரும். ஸோ நாட் டூ சி சீரீஸு அதெல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நாட் சீரீஸ் கிடையாது, 7 சீரீஸ் கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் நம்மளுக்கு. அதாவது ரிலீஸ் வந்து போனது மட்டும் தான் வருது நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஆக்சிஜன் வயசு இந்த எப்படி தான் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ க்ளோஸ் பீட்டா தானே இருக்கு? இப்போதைக்கு க்ளோஸ் பீட்டா தான், ஓப்பன் பீட்டா வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். ரைட், அடுத்து அடுத்து ஏர்டெல் 5G டிப்ளாய்மெண்ட் ஆகஸ்ட் இந்த மாசமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாசமே அலோகேட் பண்ணுவாங்களாம். ஸோ டிப்ளாய்மெண்ட்னா என்ன, பப்ளிக் டெஸ்ட் பப்ளிக்கா இல்ல டெஸ்டிங்கா அப்படின்னு தெரியல. ஓகே. ஸோ இவங்க வந்து சாம்சங், எரிக்சன், நோக்கியா இவங்களோட நெட்ஒர்க் பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ஹார்ட்வேர் எல்லாம் ஆல்ரெடி இது பண்ணி வச்சிருக்காங்கல்ல, டெக்னாலஜி தான் இப்போ பேண்ட்ஸ் வச்சு அவங்களோட பேண்ட்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணும், ரோல் அவுட் எல்லாம் பண்ணும். ஓகே. வேற அதுக்கப்புறம் ஏர்டெல் ஆகஸ்ட்ல பண்ணுவோம்னா கண்டிப்பா நாளைக்கு பாருங்க. ஜியோ வந்து இப்ப என்ன ரூமர் இருக்குன்னா ஆகஸ்ட் 15th வந்து லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஓகே ஓகே. அவங்க இண்டிபெண்டன்ஸ் க்ளோஸா இருக்காங்க, ஃபுல்லா வந்து ஆகஸ்ட் 15th வந்து எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. தெரியல இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு. அதுக்குள்ள எல்லா பிளானும் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி ரோல் அவுட் பண்ணிடுவாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளவு ஆக்ஷன் இவ்வளவு நாளும் டிலே ஆயிடுச்சுல, அந்த டைம்ல அவங்க எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப வரும் ஆக்ஷனுக்காக வெயிட். சோ இதுல வந்து மெயினா வந்து இவங்க நோக்கியான்றது நோக்கியா நெட்வொர்க்ஸ். ஸோ அவங்களோட வந்து ஆஸ்கேல் போர்ட்போலியோ, அவங்களோட 5G MIMO ரேடியோஸ் அதெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க.
45% வந்து நோக்கியா அது யூஸ் பண்றாங்களாம். ஓகே. ஸோ இவங்க வந்து எல்லாத்துலேயுமே இதை நோக்கியா தான் யூஸ் பண்றாங்க. 2G, 3G, 4G அண்ட் இப்போ வந்து 5G இதான் யூஸ் பண்றாங்க. ஸோ அது தவிர எரிக்சன், ஸோ எரிக்சனோடதும் சாம்சங்கும் இப்போதைக்கு யூஸ் பண்ணல, ஆனால் கூடி சீக்கிரம் வந்து நாங்கள் சாம்சங்கோட ப்ராடக்ட்ஸும் வந்து. இதில் என்ன மிஸ்ஸிங் தெரியுமா? ஹுவாவே. ஹுவாவே இல்லை, யாருக்கிட்டுமே அவ்வளோதான், யாருக்கிட்டுமே இல்லை. அவங்க பிளாக் பண்ணாங்களே நிறைய பேர், சரி நம்ம இந்தியன் கம்பெனியே பிளாக் பண்ணாங்களே அவங்களோட எக்யூப்மெண்ட்ல. ஏன்னா ஹுவாவேயோட எக்யூப்மெண்ட் யூரோப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் முன்னாடிலாம் நம்ம 4G எக்யூப்மெண்ட்ல ஹுவாவேலாம் இருந்துச்சு, ஆனா 5G டிப்ளாய்மெண்ட்காக ஹுவாவே பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, என்ன பிரைசிங் பண்றாங்கன்ட்டு. பிரைசிங் தான் முக்கியம், ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா 5G லாஸ்ட்ல தான் இவ்வளவு காசு செலவழிச்சு, அதான் ஆப்ஷன்காக இவ்வளவு காசு செலவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கலாம். இல்லைன்னா 5G 4G டுவல் இது இருக்கும்ல, பிளான்ஸ் இருக்கும்ல, மர்ஜ் பண்ண பிளான்ஸ், அது கூட இருக்கும் வர சான்சஸ் இருக்கு. சரி அடுத்து அடுத்து மோட்டோ G62 August 11th எக்ஸ்பெக்டடா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து G32 August 9th அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ வந்து ரூமர் படி August 11th G62. ஸோ அவங்களோட 5G ஃபோனு, அது வந்து 4G ஃபோனு, இது வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான 5G ஈவென்ட்ஸ் கம்பைன் பண்ணி வச்சிருக்கலாம்ல. எதுக்கு இப்போ ஆகஸ்ட் 9th கிடையாது, சும்மா ஆன்லைன்ல லான்ச் பண்றதுக்கு எதுக்கு? ஒரு நாள் ஒரு ஃபோனு, அன்னைக்கு ஒரு நாள் சேல் போகும், இப்போ இது இன்னொரு நாள் லான்ச், இன்னொரு நாள் சேல் போகும். இவெண்ட்லாம் இவங்க வைக்கிறாங்களா? மோட்டோலாம் வைக்க மாட்டாங்க. அடுத்து ஓப்போ A77 எதுக்கு இதை லான்ச் பண்றாங்கன்னு தெரியல. 15,499 ஹீலியோ G35 ப்ராசஸர், 15,000 ருபீஸா? நம்ம இன்ஃபினிக்ஸ் இவங்களாம் தான் இதுன்னு நினச்சோம். இப்போ ஓப்போவே ஒரு HD+ ஃபோனு, HD+ ஸ்க்ரீனு, G35 ப்ராசரு, ஆன்லைன் ஓப்போ ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல விற்கிது. ஆன்லைன்லயா? டேய் தயவு செஞ்சு யாரும் வாங்காத இந்த ப்ராசர் வச்சலாம். இதே ப்ராசருக்கு 9,000 ருபீஸ் வீட்டில் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சேன். யாராவது இந்த மாதிரி ஒரு போன் ஆஃப்லைன்ல ஏமாத்தி வித்துட்டாங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க. போன் ரெசல்யூஷன் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஆமா, அது பிரச்சனை ஆயிடும். இப்போ 50MP கேமரா இருக்கு, வேற லெவல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வித்துருவாங்க. ஏன்னா அதுதான் டுவல் கேமரா தான் இருக்கு, 50MP கேமரா, அதுக்கப்புறம் ஒரு 2MP செகண்டரி சென்சார் இருக்கு, அவ்வளவுதான். 5,000 mAh பேட்டரி, 33W சார்ஜிங், சூப்பர் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி வித்துருவாங்க. இப்படிதான் அந்த சேல்ஸ்மேன் பேசுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காத, இந்த பிரைஸ்க்கு நிறைய செம்ம காம்படிட்டிவா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நிறைய பாக்குறவங்க ஓகே, வேற யாராவது வாங்குறதா இருந்தா போன் ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்பாங்கல்ல, அப்ப வந்து இந்த போன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல வித்துருவாங்க. ஆக்சுவலி எஜுகேட் பண்ணுங்க, சொல்லுங்க இந்த மாதிரி போன் இருக்கு, தயவு செஞ்சு அந்த போன் வாங்காத, இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்பிள் இருந்தே இருக்கு, கேட்டன் சீரிஸ் கூட நல்லா இருக்கு எல்லாமே. ஆனா இது ஆன்லைன்ல வேற விக்கிறாங்க, ஓப்போ வெப்சைட், அதுக்கப்புறம் ஆஃப்லைன்லயும் இருக்கு. வேற யாருக்கிட்டையும் பார்ட்னர்ஷிப் போடல, நல்ல வேலை பிளிப்கார்ட்ல எல்லாம் இப்போதைக்கு அதனால ரிலீஸ் வந்து போஸ்ட்போன் பண்றோம்.
அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபீச்சர் இல்லாம லான்ச் பண்ணிட்டு நிறைய பேர் அக்டோபர்ல ஓகே. ஸோ அந்த டைம்ல இப்போ எனிவே புது ஐபேடு ஐபேடு ஏதாவது புதுசாக லான்ச் பண்ணுவோம். ஆமாம், இது வரப்போகுதாம் ஏதோ என்ட்ரி லெவல் ஐபேடு M2 அந்த புது ப்ராசர் வந்து வருதாமே. இதுவும் லேட்டர் திஸ் இயர் தான் மோஸ்ட்லி, இதுவும் அக்டோபர் தான் லான்ச் இருக்கும் மோஸ்ட்லி. அப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு இவெண்ட்ல ஐஃபோன் மட்டும் லான்ச் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த இவெண்ட்ல ஐபேட் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது ஐபேட் கூட இந்த மாதிரி புது ஐபேட் லான்ச் பண்ணால் நல்லதாக தான் இருக்கும். ஸோ அது வேறு இருக்கு. சரி, அடுத்து அடுத்து விவோ இந்தியா திருப்பி மாட்டிக்கிச்சு. 2217 க்ரோர் வந்து டிஆர்ஐ கஸ்டம் டியூட்டிஸ். இதுக்கு முன்னாடி ஓப்போல வந்து கஸ்டம் டியூட்டிஸ் வெயிட் பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்கு, இப்போ வந்து விவோ வந்து கஸ்டம் டியூட்டிஸ். இதுக்கு முன்னாடி விவோ ஆல்ரெடி புடிச்சிட்டாங்களா? என்ன பிடிச்சாலும் மணி லாண்டரிங்காக 62,000 க்ரோர்ஸ் வந்து இதுக்காக இதை அனுப்புனவங்க, இந்த மணி வந்து சைனாக்கு அனுப்புனாங்க அப்படின்னு பிடிச்சாங்க. அது வேற வந்து கஸ்டம் டியூட்டிஸ் அவங்க இம்போர்ட் பண்ணதுக்கு வந்து கஸ்டம் டியூட்டிஸ் இவ்வளவு கட்டல. சோ எக்ஸ்போர்ட்டும் இருந்துச்சு இம்போர்ட்டும் இருந்துச்சு, ரெண்டுத்துக்குமே காசுக்கு பிரச்சனை இருந்துச்சு. நேத்தி வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களா உங்களுக்கு? சோ அவங்க ரிப்ளை பண்ணல அப்படினு சொல்றாங்க. இது இல்ல ஸ்டேட்மென்ட் ஒன்னு ரிலீஸ் பண்ணலையா? இன்னும் என்ன ரிலீஸ் பண்ணல எதுவும். ஓப்போ இது மாதிரி மாட்டின போது அவங்க சொன்னாங்க நாங்க கோஆபரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓப்போ லான்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க, இவெண்ட் எல்லாம் வைக்கிறாங்க. அடுத்தது விவோ இவெண்ட் வைப்பாங்க. ஒரு சப்போர்ட் வந்துச்சு ஆல்ரெடி கூகுள்ல. அந்த அவங்களோட பிக்சல் டிவைஸ்க்கெல்லாம் ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்காங்க. கூகுள்ல இருந்தே இருக்கு அப்படின்னு. ஆமா, பிக்சல் 2ல இருந்தே இருக்கு. அந்த டிஸ்பிளே பேட்டரி இதெல்லாமே ரிப்ளேஸ் பண்ணலாம்ல. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பனன்ஸ் ஃபோன்ஸ் எல்லாம் நீங்களே ரீப்ளேஸ் பண்ணலாம். இது இப்ப சாம்சங் ஃபோன்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அவங்க டூல்ஸ் எல்லாமே வந்து தருவாங்க. ஐபிஎக்ஸ் கூட சம கைட்ஸ் எல்லாம் சம டீடைல் கைட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ நீங்களே ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வச்சு போன் ஓபன் பண்ணலாம். சோ இது இப்போ சாம்சங் வந்துச்சு, வேற ஏதாவது கம்பெனிஸ் வரப்போதா ஃபியூச்சர்ல? ஸோ இதை தவிர ஏதோ ஃபர்ஸ்ட் கேர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு இன் பர்சன் சேம் டே சர்வீஸ், வெல்கம் டு சர்வீஸ், மெயில் இன் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே யூஎஸ்ல மட்டும் தான் இருக்கு, ஒதுக்கி யூஎஸ்ல தான் இருக்கு. கூடி சீக்கிரம் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்றாங்க. இந்தியாலாம் வரத்துக்கு ரொம்ப காலம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணா யூரோப்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இந்தியாலாம் வரத்துக்கு நீங்க டைரக்டா சர்வீஸ் சென்டரே போயிடு வேணாம். சரி, ஃபைனல் நியூஸ் ரியல்மி GT2 ப்ரோவோட ஏர்லி ஆக்சஸ் வந்து ஓபன் ஆயிடுச்சு அப்ளிகேஷன்ஸ். இவங்களும் Android 13 லான்ச் பண்ணுவாங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு Android 13 வேணும், பீட்டா டெஸ்டிங் வேணும், ஏர்லி ஆக்சஸ் வேணும்னா நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ சாஃப்ட்வேர் சர்ப்ரைசிங் செட்டிங்ஸ் ட்ரையல் வெர்ஷன் அப்ளை நோன்னு ஒன்று இருக்குமா, அது நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு பீட்டா வெர்ஷன் ஏர்லி ஆக்சஸ் வெர்ஷன் வந்து ரோல் அவுட் ஆகும். இதுக்கு முன்னாடி என்ன போட்டுருந்தாங்க, இதுக்கு முன்னாடி அந்த டெவலப்பர் ப்ரிவியூ தான் போட்டுருந்தாங்க. சர்ப்ரைஸ் இல்லை, ஏன்னா ColorOS 13 ஆல்ரெடி அப்டேட் இது வந்துருச்சு. ColorOS 13 வந்துச்சு, அவங்களோட பேர் ColorOS இல்ல OxygenOS 13 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது பேஸ் என்ன ColorOS 13 தான். சோ அந்த ColorOS 13 இப்ப ரியல்மி UI யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதானே, வேற ஒண்ணுமே இல்லையே டிஃபரன்ஸ். ஏர்லி ஆக்சஸ் தான், எல்லா ஃபீச்சர்ஸும் வருமானு தெரியல. கிட்டத்தட்ட அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு பிபிகே கம்பெனிக்கு வந்துருச்சுன்னா மற்ற பிபிகே கம்பெனியும் வந்துடும். ஆப்போக்கு மட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, விவோ கூட அனௌன்ஸ் பண்ணல. விவோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஃப்ரண்ட் டச் ஓஎஸ் அதெல்லாம் ColorOS இல்லை. இந்த மூணு கம்பெனி தான் ColorOS யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இதான் நியூஸ். இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நம்ம நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சி யூ சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. கொஞ்சம் அப்சர்வ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிரச்சனை இல்லை.